அனைவருக்கும் வணக்கம். க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா July 4th டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 12 o'clock அப்புறமா மார்க்கெட் வந்து ட்ரேடிங் போயிட்டுருக்கு. ப்ரீவியஸாக பைக்கால் நல்ல செகண்ட் டார்கெட் பிரேக் அவுட் 8600 மேலெலாம் நல்லா மார்க்கெட் ரீச் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் இப்போ சடனாக பாருங்கள் நாட் டவுன், அந்த டவுனில் ஒரு பெரிய கேண்டில் டவுன் சைட் வந்தோன்னா நமக்கு டவுன் சைட் பிரேக் அவுட், அதனால் செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. செல் கால் அப்படின்றதுனால ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே வந்திருக்கு. ஸோ கேண்டிலுடைய கலர் இந்த மாதிரி மார்க்கெட் ட்ரெண்ட் மாறும்போதெல்லாம் சேஞ்ச் ஆயிடும். அடுத்து அந்த கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் கலர் லைன் போதெல்லாம் அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். Sell at 8591. So, இதான் என்ட்ரி பாயிண்ட். கீழே இருக்க ரெட் கலர் லைன்ஸ் டார்கெட் லைன், மேலே இருக்க லைன் ஸ்டாப் லாஸ் லைன். ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 8569 அப்படின்ட்டு இருக்கு. 21 point கிட்டக்க டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. ஸோ 22 point கூட சொல்லலாம். இந்த 22 point எப்படி பிரேக் அவுட் ஆக போகுது அப்படின்றது தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். எவ்ரிடே க்ரூட் ஆயில் நம்ம ஆஃப்டர்நூன் மார்க்கெட் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அதிலே மெயினாக ஒரு 12 p.m. அப்புறம் கீழே நல்லா ஒரு ஸ்டாண்டர்டாக ட்ரேடிங் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். மார்னிங் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த வால்யூம் வாலட் எல்லாம் ஸ்டார்ட் ஆகவே கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் செட் ஆகி கொஞ்சம் மூவ் பண்ண ஆரம்பிக்கும். அதே ஒரு 12 p.m. அப்புறம் கீழே கொஞ்சம் ஓரளவுக்கு செட் ஆயிரும். எப்பயுமே மார்க்கெட் கொஞ்சம் க்ரூட் ஆயில் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங்ல பாத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் மார்க்கெட். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12 p.m. அப்புறம் ஒரு செல் கால் ஜென்ரேட் ஆகிட்டு ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து எப்படி ட்ரேடிங் போகுது அப்படின்றத நம்ம டேரக்டா பார்ப்போம். அதாவது டார்கெட்டா இல்ல ஸ்டாப் லாஸா எந்த சைட் போய் ரீச் அவுட்டாதுன்றத பார்க்கலாம். நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது பாத்தீங்கன்னா ஒரு 30 minutes குள்ளேயே மார்க்கெட் நல்லா டவுன் சைட் இருந்ததுனால ஃபர்ஸ்ட் ஹவர் ரேஞ்ச் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமும் மார்க்கெட் பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் டவுன் சைட். அந்த டவுன் சைட்ல நமக்கு செகண்ட் ஹவர் ரேஞ்சும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு நமக்கு க்ரூட் ஆயில் 1 minute சார்ட்ல ஒரு 12 p.m. அப்புறம் ஜெனரேட் ஆன ஒரு கால் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் ஒரு 12:35 அப்புறம், செகண்ட் டார்கெட் பாத்தீங்கன்னா ஒரு 1:30 அப்புறமா யூரோப்பிய மார்க்கெட் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் டவுன் சைட்ல சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸா டவுன் சைட் ஃப்ரம் 12 p.m. டு 1:30 வரைக்கும் ட்ரேடிங் வந்து போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ இதை நமக்கு இந்த சார்ட் நமக்கு லைவ் மார்க்கெட்ல அந்த சார்ட்டோட மூவ்மெண்ட் கேண்டலுடைய பிரேக் அவுட் வச்சு அனலைஸ் பண்ணி அந்த பிரேக் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கால்ஸ் லைவ் மார்க்கெட்லயே ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். நம்மளுடைய வேலை அதுல வர கால்ஸை பார்த்து ட்ரேட் பண்றது மட்டும்தான் உங்களுடைய வேலையா இருக்கும். எப்படி இந்த வீடியோ பாக்குறீங்களோ அந்த மாதிரி சார்ட்டை பார்ப்பீங்க. சார்ட்ல வர கால்ஸை பார்த்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க போறீங்க. இது சப்ஸ்கிரைப் பண்ற டீடைலுக்கு வாட்ஸ்அப்ல ஹை மெசேஜ் அனுப்புங்க, டீடைல் அனுப்புறோம். பிடிச்சிருந்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.